ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே கூகுள் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஸோ எதுனாலும் சரி, சமைக்க தெரியலையா கூகுளுக்கு போகிறோம், ஏதாவது படிப்பு விஷயமா தேடுறமா கூகுளுக்கு போகிறோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது நர்சரி ரைம்ஸ் இல்லைனா டிவி போட்டு விடுமா கூகுளுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி கூகுள் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே ஓடாத மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. கூகுளில் ஃபன்னியான திங்ஸ்லாம் நம்ம தேடி பார்த்துருப்போம் நிறைய தடவை. நம்மளுக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும், கூகுளில் போட்டு அந்த விஷயத்தை தேடுவோம். ஆனால் நம்ம கூகுளையே ஃபன்னாக யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஜாலி ட்ரிக்ஸ். நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுளில் டிஃபால்ட்டாக சில ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இதை பற்றி உங்களில் சில பேருக்கு தெரியும். கூகுளை நம்ம ஓப்பன் பண்ணும்போது எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்க? கூகுளோட சர்ச் பாருக்கு கீழே ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுளில் போய் டூ அ பேரல் ரோல் அப்படின்னு போட்டுட்டு ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படின்னு போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். சூப்பரில் நம்மளோட பேஜை வந்து பேரல் ரோல் பண்ணி தலைகீழாக ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கூட இப்போ குட்டி சுட்டிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இதை பண்ணி காட்டினோம்னா அவங்க உண்மையிலேயே குஷி ஆகிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் கிராவிட்டி. இந்த கூகுள் கிராவிட்டியை டைப் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஐ எம் ஃபீலிங் லக்கி அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாமே கிராவிட்டினால கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இதுலேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஆகி வர ரிசல்ட்ஸ் கூட கிராவிட்டி மூலமாக கீழே போய் விழுந்துடும். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜர்க்ரஷ், ZERGRUSH. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய ஐ எம் ஃபீலிங் லக்கி டைப் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எனிமீஸ் தாக்குறாங்க. ஸோ குட்டி குட்டி அந்த ரவுண்ட் ரவுண்டாக வருதுல அதான் எனிமீஸ். ஸோ நம்ம பேஜில் வந்திருக்கிற அந்த ஒரு ரிசல்ட்ஸை வந்து இதுங்க எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட அந்த மவுஸ் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் உடனே அதை எல்லாத்தையும் அழிக்கணும். அப்படி அழிக்கலைன்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் அது அழிச்சிரும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கேமை தான் இப்போ நம்ம டைப் பண்ணி விளையாட போகிறோம். ஆனால் எது கூட விளையாடுறோம் நீங்களே பாருங்கள். ப்ளே பிரேக் அவுட் ஆன் கூகுள் இப்படி டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஐ எம் ஃபீலிங் லக்கி ஐக்கனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு கிடைச்சிருக்கிற சர்ச் ரிசல்ட்டோட தான் இந்த பிரேக் அவுட் கேமை நம்ம விளையாடுறோம். அடுத்து நம்ம டைப் பண்ண வேண்டியது கூகுள் ஸ்பியர். கூகுள் ஸ்பியர்னோடனே கூகுளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஸ்பியர் ஷேப்பில் வந்துடும். அந்த ஐக்கனில் இருந்து அந்த கீழே இருக்கிற சர்ச் ரிசல்ட் பட்டன் எல்லாமே. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு 3D இமேஜ் மாதிரி இருக்கும். இப்போ பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ட்ரிக் நான் சொல்லி தரேன். கூகுள் பேக்மேன், இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேக்மேன்குள்ளேயே போயிடுவீங்க. நம்மளோட கீபோர்டில் இருக்கிற ஆரோ கீஸை நீங்க யூஸ் பண்ணாலே இந்த பேக்மேன் கேமை விளையாடலாம். கூகுள் சர்ச் பாரில் கூகுள் பேக்மேன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற பட்டனை நீங்க அழுத்தினீங்கன்னா இந்த கேமை நீங்க விளையாடலாம். இது உங்க
வீட்டில் இருக்கக்கூடிய டாட்லர் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த குட்டீஸ்க்கு ஏதாவது ஃபிஷ் பற்றி சொல்லணும் இல்லைன்னா அண்டர் வாட்டர் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் அண்டர் வாட்டர் அப்படின்னு போட்டுட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும். அட்மினா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. அடுத்து கூகுள் ரெயின்போ, இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களோட கூகுள் பேஜ் ரொம்பவே கலர்ஃபுல் ஆயிடும். ஒரு ரெயின்போ மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்கூக், ELGOOG, அதாவது கூகுளை தலைகீழாக திருப்பி போட்டால் என்ன ஆகுமோ. நம்ம பேஜே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே தலைகீழாக தெரியுது. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இதை நம்ம யாருமே பார்த்துக்க முடியாது, நானும் பார்த்ததில்ல. ஸோ டைப் பண்ணி பார்க்குறேன், நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். கூகுள் இன் 1980, அதாவது 80s இருக்கக்கூடிய கூகுளோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்றத நம்மளுக்கு காட்டுறாங்க. போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்ததா கூகுள் இன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஸ்பேஸ்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அங்கே வந்து கிராவிட்டி இருக்காது. ஸோ கண்டிப்பாக அது சம்மந்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வில் சி. நான் நினச்ச மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கிராவிட்டின்னு ஒன்று, கிராவிட்டினால எல்லாமே கூகுளில் உள்ள அந்த சர்ச் திங்ஸ் எல்லாமே கீழே போய் விழுந்துச்சு. இப்போ கூகுள் இன் ஸ்பேஸ்ன்னு போட்டோன்னே எல்லாமே வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. கோகுளோகோவில் போய் உங்களோட பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மேலே கூகுள் அப்படின்ற பேருக்கு பதிலாக உங்களோட பேரே வந்துடும். உங்களோட பேருன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டைப் பண்ணலாம். பேசிக்கலி இந்த ட்ரிக்ஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் ஐடியா இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செஞ்சிங்கன்னா என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இதே மாதிரி மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.